திருவேற்காடு, சமயபுரம், இருக்கன்கொடி ஆகிய இடங்களில் உள்ள திருக்கோவில்களில் பயன்பாடற்ற பலமாற்று பொன் இனங்களை 24 கேரட் தங்க கட்டிகளாக மாற்றுவதற்கான பூர்வாங்க பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக இன்று தொடங்கி வைத்தார். இந்து சமய அறநிலையத்துறையின் 2021-22 ஆண்டுக்கான மானிய கோரிக்கையில் இதற்கான அறிவிப்பு வெளியானது. இந்து சமய அறநிலைய கொடைகள் சட்ட விதிகளின்படி பக்தர்களால் நேர்த்திக்கடனாக செலுத்தப்படும் பலமாற்று பொன் இனங்கள் 1979 ஆம் ஆண்டு 24 கேரட் தங்க கட்டிகளாக மாற்றும் பணி நடைமுறையில் உள்ளது. இந்த 3 திருக்கோவில்களிலும் பக்தர்களால் செலுத்தப்படும் பலமாற்று பொன் இனங்கள் பெருமளவில் சேர்ந்துள்ளன. தற்போது திருக்கோவில்களின் தேவைகள் போக மற்றவை 24 கேரட் தங்க கட்டிகளாக மாற்றப்பட்டு பாதுகாப்பாக வங்கிகளில் முதலீடு செய்யப்படும் எனவும் அதை திருக்கோவில்களின் திருப்பணிகள் மற்றும் இதர வளர்ச்சிப் பணிகளுக்காக பயன்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு மற்றும் அரசு அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். இதனிடையே வருவாய் நிர்வாக ஆணையரக இணையதளம், துணை ஆட்சியர்களுக்கான வலைதளம் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கான மாவட்ட மாறுதல் வலைதளம் ஆகியவற்றையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். தமிழக அரசு மேற்கொள்ளும் திட்டங்களின் விவரங்கள் மற்றும் பயன்கள் குறித்து பொதுமக்கள் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இந்த இணையதளங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. அரசு அதிகாரிகளின் பணி மாறுதல், பணி நியமனங்கள் ஆகியவை குறித்தும் இந்த இணையதளங்களில் அறிந்து கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் மற்றும் உயர் அதிகாரிகள் பலரும் பங்கேற்றனா்.